நீங்காத மேய்ப்பன் அவனுக்கு இருந்தார். நம்ம எல்லோருக்கும் இருக்கிறார்.
நாம் அதை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார் என்பது அந்த சந்தோஷத்தையும் நிறைவையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். நேற்றைய தினத்துல என்னுடைய ஆய்வகத்திலே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு நான் இப்பதான் என்னுடைய வேலைகளை முடித்து விட்டு வருகிறேன். நான் கூட்டி கழித்து பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு வந்து நிறைய நல்ல காரியங்கள் நடந்தது. பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒடிந்து போய்விடக்கூடாது. நல்ல காரியங்கள் நமக்கு நடப்பதினாலே சந்தோஷத்திலே உச்சத்தில் போய் ஆண்டவரை மறந்து விடக்கூடாது. எல்லாவற்றிலும் நம்முடைய அமைதியின் காரணம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான பர்பஸ் நோக்கம் அவர்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு வந்து நம்முடைய வசனத்தின் தியானத்திற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 17:1-23 2 சாமுவேல் 17:1-23 பின்பு அகித்தாப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இந்த ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தாப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா? அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதாப்பேல் இந்த விஷய சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளிந்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே. ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவன் கூட கலங்கி போவான். உடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் வண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போக மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கேனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்னின்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரேவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்னின்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம்,
ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்காதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனால் காணப்படாதபடிக்கு இன்றோகோல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகுரமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது. அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாத படிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீனிடத்தில் வீட்டுக்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வந்து ரொம்ப இன்டென்ஸா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா நேரமும் தாவீதோடு தேவனுடைய கரம் இருந்தது, அவர் அவனோடு கூட இருந்தார். யார் கூட வந்து ஆண்டவர் இருக்கிறார், யார் பக்கம் இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில வந்து அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து யாருக்கு, யாருடைய யோசனைகளுக்கு நாம சப்போர்ட் பண்றோம், யாருடைய யோசனைகளுக்கு விரோதமாக இருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். தாவீதோடு நிறைய ஜனங்கள் போனதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஊசாயினுடைய அந்த வார்த்தையின்படி மெஜாரிட்டி அப்சலோம் இடத்துல தான் இருக்கிறார்கள். தாவீதுக்கு விசுவாசமான மனிதர்கள் தாவீதோடு கூட போயிட்டாங்கன்னு பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ஒரு சில குடும்பங்கள் கொடுக்கிற அந்த உணவு மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து அந்த நாட்களில என்ன அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் யோசித்து பாருங்க. வேதனை வேற, அவர்களிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர்களோடு தேவன் இருந்தார். இப்போ தாவீதுக்கு விரோதமாய் இருக்கிற அப்சலோம் பூரணமாய் ராஜாவாய் மாறிவிட்டான். அவனிடத்துல எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது, படைகளுடைய கண்ட்ரோல் அவனிடத்துல இருக்கிறது, எல்லாம் அவனுக்கு இருக்கிறது, எதுவும் குறைவில்லை. அப்போ தாவீது உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவனுடைய ராஜ்யம் நிலை வராது என்று அவனுக்கு தெரியும். அதனால தாவீதை கொலை, தன்னுடைய சொந்த தந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை, எப்படி அவனை கொலை செய்வது, எப்படி தாவீதை வெற்றி கொள்வது, இப்படி வந்து அப்சலோமுக்கு வந்து ஆலோசனை தேவைப்படுகிறது. அந்த ஆலோசனையை யார் கொடுக்கிறார் என்றால், அப்சலோமுக்கு இப்ப அமைச்சனாய் இருக்கக்கூடிய அகிதோப்பில் கொடுக்கிறார். இந்த அகிதோப்பில் யாருன்னா, அவன் வந்து பெத்சேபாளுடைய தாத்தாவன். அவன் வந்து அவனுடைய கிராண்ட் டாட்டர் தான் பெத்சேபா. ஒருவேளை தன்னுடைய குடும்பத்திலே தாவீது செய்த அந்த மகா கொடூரமான காரியம் அவனுக்கு வேதனையை கொடுத்ததினாலே தாவீதுக்கு அவன் ஆலோசகனாக இருந்தான். தாவீதுடைய அரசவையிலே அவன் வந்து அமைச்சனாக இருந்தான். அவன் வந்து அப்சலோம் இப்படி போன பிறகு தாவீது மேல அந்த இருக்கிற அந்த கோபம் அவனுக்குள்ளே இருந்ததினாலே அவன் என்ன செய்கிறான், அப்சலோமுக்கு போய் தாவீதை எப்படி கொலை செய்வது, எப்படி பழிவாங்குவது என்று ஆலோசனை சொல்லுகிறார். இதுக்கு முன்பாக நம்ம அந்த பகுதியை படிக்கவில்லை.
தாவீது அப்சலோம் வந்து அமைச்சனாய் மாறிவிட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் ஆண்டவரை நோக்கி அகிதோப்பின் ஆலோசனை எல்லாம் அவமாகி போடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு ஷூடு எவ்வளவு பிரில்லியன்ட் என்று அவனுக்கு தெரியும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மறைந்து போன ஒரு அரசியல் தந்திரசாலி அவர் வந்து ஒரு பத்திரிகை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அவரை மாதிரி பயங்கரமான யுக்திகளை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த திறமை அகிதோப்பிலுக்கு இருந்தது. ஆனால் அந்த திறமையை வந்து தவறாய் அவன் உபயோகப்படுத்தினான். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்திற்காக பழி வாங்குவதற்காக அதை உபயோகப்படுத்தினான் என்று பார்க்க நிறைய யுத்தங்கள் கிட்டத்தட்ட எப்படி முடிகிறது என்றால் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் பர்சனல் விரோதங்கள் இப்படிதான் வரும். எல்லாமே வந்து தனி மனிதனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற விரோதங்கள் வந்து ஒரு பெரிய சண்டையாய் எத்தனையோ ஜனங்கள் சாகக்கூடிய மாதிரி வரும். அப்படிதான் வந்து இந்த சமூகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். சாதாரண காரியங்கள் பயங்கரங்களை கொண்டு வருகிறது. அகிதோப்பேல் அப்சலோமுக்கு இவ்வளவு படைபலமும் இவ்வளவு பேருடைய ஆதரவும் வந்திருக்காது. ஏனென்றால் அவனுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் தன்னுடைய பேத்தியினுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ற ஒரே காரணத்திற்காக பழி வாங்குதலுக்காக ஒரு பெரிய யுத்தத்திற்கு அவன் ஆயத்தம் பண்ணி கடைசியில வந்து மகனை தந்தைக்கு விரோதமாய் தூண்டிவிட்டு தாவீதை முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் அவன் செய்கிறான். ஆனால் தேவன் தாவீதோடு இருப்பதினாலே அந்த காரியங்கள் அந்த ஆலோசனைகளை அவர் நிறைவேறாமல் வேறு ஒரு ஆலோசனையை தாவீதுடைய நண்பன் சொல்லும்படியாய் அவர்கள் கேட்கும்படியாக எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் பதவியில இருக்கிறார்களே அவர்கள் நமக்கு நம்மை வந்து நமக்கு பதவியினுடைய அந்த நிலைப்போ இல்லை ப்ரமோஷனோ வராதபடிக்கு அவர்கள் தடுத்து விட்டால் என்ன செய்வது என்று நம்ம வந்து அடிக்கடி வந்து யோசிக்கிறோம். ஆனால் வேதத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது, ராஜாக்களுடைய இதயங்களை நீர்கால்களை போல அவர் திருப்புகிறவர். நம்மளுடைய இதயத்தை நமக்கு விரோதமா இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நமக்கு ஃபாரா இருக்கிறவங்களாலும் சரி, நமக்கு ஜெயம் வரணும் என்பது அவருடைய சித்தமாயிருப்பின் அந்த கமிட்டியில உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய இதயங்களையும் நீர்கால்களை மாதிரி அவர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். தேவன் செய்தார் என்றே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு ஆதரவாக இன்னொரு காரியத்தை பார்க்கணும். ஏன் வந்து அப்சலோமுக்கு அத்தனை பேர்கள் வந்தார்கள்? இது நடக்கும்போது அப்சலோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயது இருந்திருக்கலாம். தாவீதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயதை தாண்டி இருக்கலாம். எப்பவுமே ஒரு இளம் வயது தலைவனுக்கு எல்லாரையும் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இளம் வயது அவனுக்கு, அது ஒன்று. இரண்டாவது ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று சொல்லுவார்கள். நம்ம வந்து ஒருவர் ரொம்ப எளிமையா இருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் அரசனா இருந்தால் கூட அவரை நிறைய பேருக்கு பிடிக்காது. அது ஏன்னு தெரியல. அது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சைக்காலஜி. தாவீது எளிமையான வாழ்க்கையை நடத்துகிறவனா இருந்தா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேவனுடைய பெட்டி வரும்போது தான் மிகுந்த மகிமையுள்ள ராஜா என்பதை மறந்துவிட்டு ஆடைகளை களைந்து போட்டு அந்த பெட்டிக்கு முன்பாய் நின்று அவன் நடனம் ஆடினான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் டவுன் டு எர்த் பர்சனா இருந்தான். அவன் சாதாரண தன்னுடைய மகிமை போய்விடும் என்று சொல்லி அவன் வந்து சில காரியங்களை தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துவதை அவன் நிறுத்தவில்லை. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய மனைவியே அவனை இழிவாய் நடத்தும்படியாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. சவுலை பார்த்து சவுலுடைய மனைவி தாவீதை பார்த்து தாவீது மனைவி சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் கொன்று விடுவான்.
சவுல் கொலை செய்ய தயங்க மாட்டான். தன்னைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், தனக்கு எதிர்த்து பேசுகிறவர்கள், தன்னை அவமானப்படுத்துகிறவர்களை அவன் கொன்று குவிப்பதை நம் வேதத்திலே எல்லா இடத்திலும் பார்க்கிறோம். ஆனால் தாவீது அப்படி செய்தான் என்று நமக்கு வந்து வேதத்துல இல்லை. எல்லாரையும் மன்னிக்கிறான், எளிமையின் ஆவி உடையவனாய் இருக்கிறான், அன்பு நிறைந்தவனாய் இருக்கிறான். இவை எல்லாம் இருந்தும் ஜனங்களுக்கு வந்து அப்சலோமை பிடித்திருக்கிறது, தாவீதை பிடிக்கவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பின் அடையாளங்கள் காண்பது நம்ம எல்லாரும் நினைப்போம் அது மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னுட்டு, அதெல்லாம் பிடிக்காது. ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்கள் எல்லாராலும் நேசிக்கப்பட வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, எனக்கே இப்படி செய்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு செய்வார்கள் என்று. பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வார்கள்? அன்பின் வடிவாக இருந்தார், தாழ்மையின் வடிவாக இருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். எவ்வளவு நன்மையை பெற்றிருப்பார்கள் அந்த ஜனங்கள். ஆனால் நிறைய பேர் வந்து சிலுவையிலே அவரை அறையும் என்று சொல்லி ஒரு மாஸ் மூமெண்டா அவரை சிலுவையில் ஏற்றினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மாஸ் மூமெண்டா அப்சலோமுக்கு ஆதரவு பெருகுகிறது. தாவீது தனித்து விடப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் எல்லாரும் இருந்தும் நிறைய மக்கள் அப்சலோம் பக்கம் இருக்கிறாங்க, மகா பெரிய ராஜ தந்திரிகள் இருக்கிறார்கள், மகா பெரிய படை இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தாவீதோட்டே நிறைய காரியங்கள் எளிமையா இருந்தது. ஆனா தேவனுடைய அன்பும் வழி நடத்துதலும் அவனுக்கு இருந்தது. எது முக்கியம் என்பதை நம்ம உணர வேண்டும். மனிதர்களுக்கு வந்து பிடிக்கும் என்பதனாலே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எல்லாரும் போற்றக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய அன்பும் அவருடைய ஆதரவும் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே அவ்வளவாய் தங்குவதில்லை. ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்கிற மனிதர்கள் இந்த உலகம் எவ்வளவாய் பகைத்தால் கூட ஆண்டவருடைய நேசத்தை மாட்டும் பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவு குறைவாக இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு பதவி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு படைபலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மாறாத தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதுதான் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை அவர் அவன் பெரிய சீமானா இருந்தான், பெரிய செல்வந்தனா இருந்தான், ஆனாலும் தேவன் அவனை பார்த்து சொல்லும் போது, இதோ நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன், நான் தான் உன்னுடைய ரிவார்ட், நான் தான் உன்னுடைய பாதுகாவலன் என்று சொல்லி தேவன் ஒரு பெரிய ப்ரொக்ளமேஷன் கொடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். நம்முடைய ரிவார்டு என்ன? நம்முடைய ரிவார்டு பெரிய வீடா இல்ல பெரிய சொகுசு காரியங்களா? இல்லை, நம்முடைய ரிவார்டு அவர்தான், அவருடைய அன்பு தான். அவர் நம்மோடு கூட இருக்கிறதை மனிதர்களும் நாமும் உணரக்கூடிய மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் தான் ரிவார்டு. அதே மாதிரி நம்முடைய பாதுகாப்பு யாரு? பெரிய படைபலம் இல்லை, அவர்தான். அதனால்தான் எலிசா வந்து அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி திரளான தேவ தூதர்களும் அவர்களை வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்கு காட்டினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களுக்கு ஆலோசனை, எந்த ஆலோசனை நம்முடைய விரோதிக்கு போக வேண்டும், எந்த ஆலோசனை நமக்கு வர வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார். நம்முடைய வெற்றிகளை அவர் தீர்மானிக்கிறார், சில சமயங்களிலே நம்முடைய தோல்விகளையும் அவர் தீர்மானிக்கிறார். எதுவும் அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் அவர் செய்தார். ஆனால் அப்சலோமுக்கு அந்த மாதிரி தூண்டிவிட்டு அவனை தாவீதுக்கு முழுமையாய் எடுத்து அவனை வந்து தாவீதை ஓட ஓட விரட்டினதற்கு காரணமாயிருந்த அகிதோப்பிலுடைய காரியம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அவனுக்கு கோப்பே இல்லை,
அவன் ஒரு பெரிய பதவி, அவனை யாரும் பதவியை விட்டு கீழே இறக்கல. ஆனால் அந்த ஒரு சாதாரண ஒரு இன்சல்ட், அவனுக்கு அது இன்சல்ட், அவனுக்கு தன்னுடைய ஆலோசனையை அவங்க கேட்கலன்ற ஒரே காரணத்துக்காக மனம் உடைந்து அவன் தற்கொலை செய்து கொள்வான். தாவீதுக்கு எந்த மாதிரிலாம் இன்சல்ட் வந்திருக்குது, எத்தனை முறை துரத்தப்பட்டான், எத்தனை முறை அவனுடைய ஐடியா எல்லாம் புடுங்கப்பட்டது, எத்தனை முறை அவனுடைய வெற்றி எல்லாம் வெற்றி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது, எத்தனை முறை நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது, அவனுடைய மனைவி அவனை இழிவுபடுத்தும்படியாலாம் நடந்தது, அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. ஆனால் எந்த நேரத்திலும் அவன் வந்து மனம் துவண்டு போனதாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியவில்லை. ஏன்? தேவனுடைய அன்பு அவனுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருந்தது. அதனால என்னதான் யாரு சொன்னாலும், அது என்னதான் நடந்தாலும், அது அவனுடைய வாழ்க்கையில இதயத்தை தொடவில்லை. இதயத்திலே அவர் இருந்தார். அகிதோப்பேலுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒருவேளை அகிதோப்பேல் வந்து அவரை தெரிந்திருந்தான் என்றால் அப்சலோமும் வந்து இருக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கை இப்படி பரிதாபமாய் முறிந்திருக்காது. வேதத்துல வந்து இரண்டே இடங்களில் தான் மனிதர்கள் தற்கொலை செய்வதாக போட்டிருக்கிறது. சில பேர் வந்து சவுல் கூட தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா மூன்று, அகிதோப்பேல் வந்து அந்த மூன்று இல்லைன்னா இரண்டுல ஒருவனாய் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை தாவீது மாதிரி என்ன நடந்தாலும் அவரை பற்றி கொண்டிருக்கும்படியாய் அவர் நம்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். நமக்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் தேவன் விரோதமான காரியங்களை கூட நமக்கு நன்மையாய் மாற்றக்கூடியவராய் அவர் இருக்கிறார் என்பதை வைத்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவராய், இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரக்கங்கள் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே அகிதோப்பியர்கள் உண்டு ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையிலே அப்சலோம்கள் உண்டு ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நண்பர்களும் ஊசாய் மாதிரி நண்பர்களும் உண்டு சுவாமி. ஆனால் எல்லா காரியங்களும் எங்களை எதெல்லாம் எங்களை தொடுமோ அந்த காரியங்களை நீர் தொட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாய் இந்திய தேசத்துல நடக்கும் அந்த எலெக்ஷன்ல சுவாமி, அதனுடைய வெற்றியும் தோல்வியும் உம்முடைய பிள்ளைகளாகிய உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர்களை தொடும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு ஏதுவான காரியங்கள் அங்கே நடக்கும்படியாய் எல்லா மக்களுடைய இதயத்தையும் நீர்கால்களைப் போல திருப்பம் சுவாமி. இந்த இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. இந்த தேசத்தையும் ஆசீர்வதித்தல்லும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Sadhil Parv